கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பிழமங்கலம் வாபுசி நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலுமுருகன், பாவாடை ராயன், ஏனைய பரிவார மூர்த்திகள் அடங்கிய ஜீர்ணோத்தாரண நூதன ஆலய அஷ்டபத்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பண்ருட்டி அதிமுக நகர கழக செயலாளர் தாடி முருகன் அவர்கள், கோவிந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். உடன் கோவில் தர்மகர்த்தாக்கள், ஊர் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் கலந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் கொக்குப்பாளையம் கிராமத்தில் எழுந்துருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக பூர்த்தியாகும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் கோவில் தர்மகர்த்தாக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் பெரியகுருப்பன் ஆகியோர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், கூட்டத்தில் 97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிய உள்ளதாக கூறினார். குறுவை நெல் சாகுபடிக்கு 7182 மெட்ரிக் டன் விதை நெல் தேவைப்படுவதால் கையிருப்பு உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ரசாயன உரங்கள் தேவையான அளவு உள்ளது என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பரளிப்புதூர் அடுத்துள்ள பொடுகம்பட்டி கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊரைச் சேர்ந்த மக்கள் விவசாய கூலி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை திருச்சி நத்தம் வழியாக தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துவங்கி தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. மேலும் இந்த சாலையில் வாகன போக்குவரத்து பயன்பாட்டிற்கு தேசிய நெடுஞ்சாலை திறக்கப்பட்டது. இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பரளிப்புதூருக்கு பொடுகம்பட்டிக்கும் செல்லும் சாலையை தேசிய நெடுஞ்சாலை அமைத்தவர்கள் அமைத்து தரவில்லை. மேலும் கிராம மக்கள் சார்பில் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை நிறைவேற்ற கோரி கடந்த மாதம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சமரசம் செய்து அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு தற்போது வரை சாலை வசதி அமைக்காததால் அவர்களை கண்டித்து காலை ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுடன் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து மறியலில் ஈடுபட்ட 50 மேற்பட்டோரை நத்தம் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மந்தித்தோப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட சந்தீப் நகரில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சார்பில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. இப்பகுதிகள் தற்போது தங்களது வீடுகளுக்கு செல்ல சரிவர பாதைகள் இல்லாததாலும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன. மேலும் சாலை வசதி, குடிநீர் வசதி செய்து தரக்கோரி பல முறை அரசு அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இதனை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவர் ஆழ்வார்சாமி தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் ராஜகோபால் முன்னிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.